அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. கடத்தப்பட்டவர் சென்னை தீநகரைச் சேர்ந்த ரவி. 54 வயதாகும் இவர் வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். துணிக்கடை ஒருபுறம் இருந்தாலும் இடம் வீடு லீஸுக்கு என போலி விளம்பரத்தின் மூலம் பண மோசடி செய்வதுதான் இவரது முக்கிய தொழில். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நோட்டீஸை பார்த்து இவரிடம் பணம் கொடுத்தவர்தான் இந்த நசுருதீன். 24 வயதாகும் இவர் அயனாவரத்தைச் சேர்ந்தவர். தமிழக அரசின் தொண்டு நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை லீஸுக்கு விடுவதாக கூறி நசுருதீனிடம் 8 லட்சம் ரூபாயை வாங்கி ஏமாற்றியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த நசுருதீன் தனது நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை கேட்பதற்காக ரவியை கடத்தியிருக்கிறார். நசுருதீன் மட்டுமின்றி அதே பகுதியைச் சேர்ந்த அஷ்ரஃபும் 5 லட்சம் ரூபாயை பறிகொடுத்திருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. முழு விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளியே வரும். இங்கே கடத்தலோடு முடிந்த மோசடி மானாமதுரையில். சென்னையைச் சேர்ந்த ரவி, அமுதா தம்பதி தங்களின் சொந்த வீட்டை nobroker.com என்ற இணையதளத்தில் குத்தகைக்கு இருப்பதாக படங்களை பதிவிட்டு லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ளனர். மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் குலாம் முகமது. ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் இவர் குத்தகைக்கு வீடு தேடி வந்துள்ளார். அப்போது nobroker.com என்ற இணையதளத்தில் ரவி, அமுதா தம்பதி ஒரு வீட்டின் புகைப்படங்களை பதிவிட்டிருந்தனர். அவர்களை குலாம் முகமது தொடர்பு கொண்ட போது 15 லட்சம் ரூபாய் குத்தகை தொகை கேட்டுள்ளனர். குலாம் முகமதுவும் முதல் தவணை 8 லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டாவது தவணை 7 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். ரவி, அமுதா தம்பதியும் ஒப்பந்த பத்திரத்தை குலாம் முகமதுவிடம் கொடுத்துவிட்டு வீட்டை பெயிண்ட் அடித்து தருவதாக இழுத்தடித்தனர். சில நாட்கள் கழித்து குலாம் முகமது சாவி கேட்டபோது பல்வேறு காரணங்களை கூறி வீட்டை தர முடியாது என்று ரவி, அமுதா தம்பதி கூறியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த குலாம் முகமது பணத்தை திருப்பி கேட்டபோது செக் ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த செக்கும் வங்கியில் பணமில்லாமல் திரும்பியுள்ளது. இப்படி குலாம் முகமதுவை ரவி, அமுதா தம்பதி 8 மாதங்களாக அலைக்கழித்துள்ளனர். முஸ்லீமுக்கு நாங்கள் வீடு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி நாங்கள் முழுசாக கேட்கும்போது வந்து நீங்கள் சரி பரவாயில்ல, முஸ்லீமுக்கு நீங்கள் வீடு தர வேணாம், உங்கள் வீடு, என் கொடுத்த காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்டபோது 5-7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கும் 8 லட்சம் ரூபாய் ஒரு செக்கும் கொடுத்தாப்ல. ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் அதை வந்து அவரே ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாப்ல. அதை ஸ்டாப் பேமெண்ட் பண்ணது பேங்கில் வந்து இது இந்த மாதிரி காசு தரலைன்னொன்னே நாங்கள் வந்து கேட்க போகும் வந்து அவங்க மறுபடியும் அவங்க மனைவிட்ட கேட்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நான் வந்து என் கையை பிடிச்சி எழுதிட்டேன் அந்த மாதிரி சொல்லி நான் வந்து உங்கள்ட்ட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்பல. வேறு வழியின்றி வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் குலாம் முகமது புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரித்த போது இதேபோல் 3 புகார்கள் ரவி, அமுதா தம்பதி மீது பதிவாகி இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தியாகராய நகரில் பதுங்கியிருந்த தம்பதியை போலீசார் பிடித்து விசாரித்த போது இதே போல பலரிடம் வீட்டை காண்பித்து 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தது தெரியவந்தது. தம்பதி மீது மோசடி, மிரட்டல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். சென்னை தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் சன்ஷைன் ப்ராப்பர்ட்டி என்ற பெயரில் பல வீடுகளை குத்தகை மற்றும் வாடகைக்கு எடுத்து மோசடி செய்த பிரகாஷ், விக்னேஷ், காயத்ரி என்ற 3 பேர் கைதான சம்பவத்தை அடுத்து மீண்டும் ஒரு வாடகை வீடு மோசடி வெளிவந்திருப்பது சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில்